பணத்திற்கான ரகசியங்களில் மிகவும் முக்கியமான ரகசியம், முதல் ரகசியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் எதுவுமே உண்மையில் இலவசமாக கிடைக்காது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எதுவும் தானாக உங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு பணக்காரரும் முக்கியமாக இந்த விதியை தெரிந்து வைத்துள்ளார்கள். எதுவும் கொடுத்தால்தான் கிடைக்கும். என்ன விதைக்கிறீர்களோ அதுபடிதான் அறுவடை செய்ய முடியும். எதுவுமே விதைக்காமல் அறுவடை மட்டும் விரும்பினால் எப்படி கிடைக்கும்? ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் தேவை வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த சேவையோ கைமாறோ ஏதாவது ஒன்று செய்தால்தான் கிடைக்கும். எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு கிடைக்கும். இதைத்தான் உழைப்புக்கு தகுந்த ஊதியம்தான் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இத்தகைய சட்டம்தான் இன்று உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது. நீங்கள் ஒரு பொருள் வேண்டுமென்றால் அதற்கான பணத்தை அப்பொருள் விற்கும் கடையில் கொடுத்து தான் அப்பொருளை வாங்குகிறீர்கள். ஆகவே பணத்தின் தன்மையை பற்றி இப்போது ஒன்றை நன்கு உணர்ந்திருப்பீர்கள். மக்கள் பணத்தை நேசிப்பது கெட்ட செயல் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது உண்மையல்ல. இப்போது இன்று உங்களிடம் பல லட்சம் ரூபாய் இருந்தால் அந்த பணத்தை என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள் அல்லவா? அப்பணத்தை வைத்து நீங்கள் பல சாதனைகளை உங்களுக்காக செய்தும் மற்றவர்களுக்கும் உதவும் வகையிலும் ஏதாவது செய்யலாம் அல்லவா? நோயாளிகளுக்கு உதவி செய்து குணமாக்கலாம், ஆஸ்பத்திரி கட்டி ஏழைகளுக்கு உதவலாம், பள்ளிக்கூடம் அமைத்து ஏழைகளுக்கு கல்வி அறிவு வளரச் செய்யலாம், ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இவைகள் இல்லாமல் வாழ்க்கையில் பணம் நிறைய இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம். இதைத்தான் செல்வம் என்பார்கள். ஆகவே பணத்தை இப்போது புதிய ஆக்கப்பூர்வமான கோணத்தில் பாருங்கள். பணத்தை நேசிக்கவும். இயற்கையின் விதிப்படி நீ ஒன்றை நேசித்தால் அது அதற்கு கைமாறாக உன்னை நேசிக்கிறது. மார்வாடிகளையும் யூதர்களையும் பார்த்து நீங்களும் அவர்கள் செய்வதைப் போல் பணத்தை நேசியுங்கள். அவர்கள் பணத்தை மாபெரும் சக்தியாக கருதுகிறார்கள். வாழ்வில் பணத்தை கொண்டு மிகவும் உயர்ந்த பொருட்களை வாங்க முடியும். ஆனால் நீங்கள் இன்னமும் பணத்தை விரும்புவது தவறு என்று எண்ணினீர்களானால் உங்களை யாருமே திருத்தவே முடியாது. ஆகவே பணத்தை நேசிக்க பழகிக்கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் பெரும் வசதிகளை தாராளமாக அடைய முடியும். நன்றி.